அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவிலில் பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் பண்டிகை நடப்பாண்டு கடந்த மாதம் 16ஆம் தேதி துவங்கியது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான எருமைக்கிடா வெட்டும் நிகழ்ச்சி, கொடியேற்ற நிகழ்ச்சி ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பண்டிகை துவங்கிய நாளில் இருந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 5ஆம் தேதி குண்டம் திருவிழா நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அந்தியூர் தாலுகா மட்டுமில்லாமல் ஈரோடு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து சுமார் 1000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை பத்ரகாளியம்மன் கோவில் அன்னதான கூடத்தில் நடைபெற்றது. அந்தியூர் வட்டாட்சியர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, பேரூராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளதால் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு காலை 6 மணிக்கே தீமிதி திருவிழாவை துவங்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி துணைத்தலைவர் பழனிசாமி, திமுக பேரூர் செயலாளர் எஸ் கே காளிதாஸ், கோவில் செயல் அலுவலர் நந்தினீஸ்வரி, இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ், பேரூராட்சி செயல் அலுவலர் செல்வகுமார், சப் இன்ஸ்பெக்டர் கார்த்தி, பிஜேபி நிர்வாகி சரவணன் மற்றும் அறங்காவலர் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.